सनम मधुर चांदनी में हम तुम मिले तो वीरानी में भी आ जाएगी बहार, झूमने लगेगा आसमां, झूमने लगेगा आसमां। ஒரு இரும்பு பண்டின் மறைவு என்று சித்தரிக்கப்பட்ட ஒரு சம்பவம் தான் செல்வி ஜெயலலிதா அவர்களின் மரணம். 5 தடவைகள் தமிழ்நாட்டின் முதல்வராக பதவி வகித்தவர், 6 மொழிகளை சரணமாக பேசத் தெரிந்தவர், தமிழ்நாட்டில் ஏராளமான சமூக நலத் திட்டங்களை அறிமுகப்படுத்தியவர், இந்தியாவின் மத்திய அரசையே நடுநடுக்க வைத்தவர், எதிரிகளால் அச்சத்துடன் நோக்கப்பட்டவர், இப்படி பல நாடும் வியப்புடன் பார்க்கப்படுகின்ற ஒரு தலைவராகவே ஜெயலலிதா இருந்து வந்தார். தனது சொந்த வாழ்க்கையிலும் தனது அரசியல் வாழ்விலும் ஏராளமான ஏற்ற இறக்கங்களை சந்தித்த போதிலும் இலகுவில் எதற்கும் அசைந்து கொடுக்காத ஒரு தலைவராகவே ஜெயலலிதா பார்க்கப்பட்டு வருகின்றார். தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு பெரிய தலைமைத்துவ வெற்றிடத்தை ஏற்படுத்திவிட்டு சென்ற ஒன்றாகவே ஜெயலலிதா அவர்களின் மரணம் இடம்பெற்றிருக்கின்றது. தமிழக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களை ஒரு அயர்ன் லேடி, அதாவது ஒரு இரும்பு பெண் என்றே அழைப்பார்கள். அதேபோன்று ஜெயலலிதா என்கின்ற தலைவர் தனது வாழ்நாளில் சர்ச்சைகளின் நாயகியாகவே வலம் வந்திருந்தார். ஜெயலலிதா அவர்களின் வாழ்க்கையில் ஏராளமான சர்ச்சைகள் அவரை இட்டு எழுப்பப்பட்டுக் கொண்டே இருந்தன. இறுதியில் அவரது மரணத்தில் கூட ஏராளமான சர்ச்சைகள் தொடர்ந்து இருந்து கொண்டுதான் இருக்கின்றன. தமிழ்நாட்டை ஆட்டி படைத்த இரும்புப்பன் ஜெயலலிதா அவர்கள் பற்றியும் அவர் தொடர்பாக வெளியான சர்ச்சைகள் பற்றியும் தான் இன்றைய உண்மையின் தரிசனம் நிகழ்ச்சியில் நாம் சுருக்கமாக பார்க்க இருக்கின்றோம். கோமளவல்லி ஜெயராம் என்ற ஜெயலலிதா 2 வயதில் தனது தந்தையை இழக்கும் ஒரு நிலை ஏற்பட்டது. அவரது விருப்பத்திற்கு மாறாக பலவந்தமாக அவர் சினிமா துறைக்குள் கொண்டு வரப்பட்டார். அவர் நடித்த முதலாவது படத்தை அவர் தியேட்டருக்கு சென்று பார்க்க முடியாத ஒரு நிலை காணப்பட்டதாம். ஏனென்றால் ஜெயலலிதா நடித்த அந்த முதலாவது கன்னட திரைப்படம் ஒரு அடல்ட்ஸ் ஒன்லி திரைப்படம். அவர் முதன் முதலாக சினிமாவில் நடிக்கும் பொழுது அவர் 18 வயதை எட்டவில்லை. எனவே அந்த படத்தை பார்ப்பதற்கு அவருக்கு படமாளிகைகளில் அனுமதி இல்லை. அதேபோன்று தமிழில் அவர் நடித்த முதலாவது திரைப்படத்தில் தமிழ் திரைப்படத்துறை வரலாற்றில் முதன் முதலாக ஸ்லீவ்லெஸ் சட்டை அணிந்து நீர்வீழ்ச்சியில் நீராடும் காட்சியில் அவர் நடிக்க வைக்கப்பட்டார். கன்னட நடிகர் சோபன் பாபு, எம்ஜிஆர் என்று 2 நபர்களை அவர் காதலித்ததாக கூறப்படுகின்றது. அந்த 2 நபர்களுமே ஏற்கனவே திருமணமானவர்கள். மனைவி என்கின்ற அந்தஸ்தை ஜெயலலிதாவுக்கு வழங்க தயாராக அவர்கள் இருவருமே இருக்கவில்லை. ஏமாற்றங்களும் அவமானங்களும் தோல்விகளும் சூழ்ந்திருந்த நெருப்பாற்றை துணிச்சலுடன் நீந்தி கடந்த ஒரு சாதனை பெண்ணாகவே ஜெயலலிதா வரலாற்றில் இடம் பிடித்திருக்கின்றார். நூற்றுக்கும் அதிகமான வெற்றி திரைப்படங்களில் நடித்து ஒரு பிரபலியமான கதாநாயகி அந்தஸ்துடன் தான் ஜெயலலிதா அரசியலுக்குள் நுழைந்தார். அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் கொள்கை பரப்பு செயலாளராக உயர்வடைந்த ஜெயலலிதா எம்ஜிஆரின் மறைவைத் தொடர்ந்து அவரது இறுதி ஊர்வலத்தில் சர்ச்சைக்குரிய ஒரு நபராக
அதிமுக தலைமையை குறிவைத்து தனது காய்நகர்த்தலை ஆரம்பித்தார். எம்ஜிஆரின் பூத உடலுக்கு பின்பாக அனைத்து புகைப்படங்களிலும் தொலைக்காட்சிகளிலும் தெரியும்படியான ஒரு இடத்தை தெரிவு செய்து கொண்டு அமர்ந்து பலத்த சர்ச்சைக்கு உள்ளானார். பின்னர் எம்ஜிஆரின் இறுதி ஊர்வலத்தின் பொழுது உடலை கொண்டு சென்ற வாகனத்தில் ஜெயலலிதா ஏறி அமர முற்பட்ட போது அதிமுகவின் சிரேஷ்ட அமைச்சர்களால் அங்கிருந்து பரவசமாக வெளியேற்றப்பட்டார். அடுத்து வந்த நாட்களில் அதிமுகவை இரண்டாக உடைத்தார் ஜெயலலிதா. தொண்டர்கள் மற்றும் சில அதிமுக பிரமுகர்களின் உதவியுடன் அதிமுகவை முழுமையாக கைப்பற்றி 1989 அதன் பொதுச் செயலாளராக முடிசூடி கொண்டார். 1991 ராஜீவ்காந்தியின் படுகொலையைத் தொடர்ந்து ஏற்பட்ட அனுதாபலையினால் அந்த நேரத்தில் காங்கிரஸ் கட்சியுடன் கூட்டணி வைத்திருந்த அதிமுக தமிழ்நாட்டில் வெற்றி வாகை சூடியது. தமிழக முதல்வராக ஆட்சி கட்டில் ஏறி அமர்ந்தார் செல்வி ஜெயலலிதா. ஜெயலலிதா என்னும் நான் தமிழ்நாட்டு அரசின் முதலமைச்சர் என்ற முறையில் எனது கவனத்துக்குள்ளாவதும் தெரிய வருவதுமான எந்த பொருளையும் முதலமைச்சரின் கடமைகளை உரியவாறு நிறைவேற்ற தேவையான அளவுக்கன்றி ஒருவரிடமோ பலரிடமோ நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ அறிவிக்கவோ வெளிப்படுத்தவோ மாட்டேன் என்று ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன். ஜெயலலிதாவின் ஆட்சிக்காலம் முழுவதுமே பலத்த சர்ச்சைகளுடனேயே கழிந்தன. முதலாவது ஆட்சி காலத்திலேயே பெருமளவு பண மோசடி ஊழல்கள் புரிந்ததான குற்றச்சாட்டுகள் ஜெயலலிதாவை நோக்கி குவிந்து கொண்டே இருந்தன. 1996 ஜெயலலிதா மீது ஒரு குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டது. கிராம மக்களுக்கு வழங்குவதற்கென்று கொள்முனவு செய்த வர்ண தொலைக்காட்சி பெட்டிகளில் பெருமளவு ஊழல் இடம்பெற்றதான ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது. அன்றில் இருந்து தொடர்ச்சியாக ஜெயலலிதா என்கின்ற ஒரு தலைவி சர்ச்சைகளின் நாயகியாகவே வரம் பெற ஆரம்பித்தார். வருமானத்திற்கு அதிகமான சொத்துக்களை குவித்ததாக ஜெயலலிதா மீது குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டன. 2000 ஏக்கரில் ஹைதராபாத்தில் விவசாய நிலம் வாங்கியது, நீலகிரியில் ஒரு தேயிலை தோட்டம் வாங்கியது, சென்னையில் ஒரு பண்ணை வீடு மற்றும் ஒரு பங்களா வாங்கியது என்று வருமானத்திற்கு மீறி சொத்து குவித்ததான ஒரு சர்ச்சையிலும் அவர் சிக்கிக் கொண்டார். 1998 ஜெயலலிதா தொடர்பான மற்றொரு சர்ச்சை வெளியானது. டான்சி ஊழல் என்று ஊடகங்களில் பிரபலியமான அந்த விடயத்தில் கிண்டியில் தமிழ்நாட்டு அரசுக்குச் சொந்தமான தொழிற்பேட்டையை தனது ஜியா பப்ளிகேஷனுக்கு மிக குறைந்த விலையில் ஒப்படைத்ததுதான் அந்த குற்றச்சாட்டு. 2001 ஜெயலலிதாவை பதவியில் இருந்து இறக்கும் அளவிற்கு இந்த குற்றச்சாட்டு மிகவும் பிரபல்யம் பெற்றது. இதேபோன்று 1999 மற்றொரு சர்ச்சையும் ஜெயலலிதா தொடர்பாக வெளியானது. தமிழ்நாடு மின்சார வாரியத்திற்கு நிலக்கரி வழங்குவதில் 7 பில்லியன் ரூபாய் ஊழல் நடைபெற்றதான குற்றச்சாட்டு. இப்படி ஏராளமான ஊழல் குற்றச்சாட்டு சர்ச்சைகளில் ஜெயலலிதா என்கின்ற பெயர் தமிழ்நாட்டையே அதிர வைத்தது. ஊழல் குற்றச்சாட்டுகள் மாத்திரமல்ல, அதிகார துஷ்பிரயோகங்கள், ஆடம்பரங்கள், இலவசங்கள் என்று பல்வேறு சர்ச்சைகளுக்குள்ளும் அகப்பட்டுக் கொள்வதில் ஜெயலலிதா என்கின்ற தலைவி பின்னிக்கவே இல்லை. ஆடிட்டர் ராஜசேகர் சர்ச்சை என்றொரு சர்ச்சையும் மிகவும் பிரபல்யமாக அந்த நாட்களில் பேசப்பட்டது. அரசாங்க ஆடிட்டரான ராஜசேகர் என்பவரை ஜெயலலிதாவின் வீடான போயஸ் தோட்டத்திற்கு வரவழைத்து ஜெயலலிதாவும் சசிகலாவும் சசிகலாவின் மைத்துனர் மகேந்திரன் போன்றோர் அவரை மாறி மாறி பாத அணிகளால் தாக்கியதாக அவர் காவல்துறையினரிடம் முறைப்பாடு செய்திருந்தார். சசிகலாவின் அக்கா மகன் சுதாகரை தனது வளர்ப்பு மகனாக தத்தெடுத்த ஜெயலலிதா ஒரு திருமணத்தை நடத்தினார். அதுபோன்ற ஒரு ஆடம்பர திருமணம் அதுவரை தமிழ்நாட்டில் நடைபெறவில்லை என்பதுடன் இனிமேலும் நடைபெறாது என்று பார்த்தவர்கள் வியக்கும் அளவிற்கு அந்த திருமண வைபவம் நடைபெற்றது.
காலில் விழும் கலாச்சாரத்தை உருவாக்கி அமைச்சர்கள், தன்னை விட வயதில் மூத்தவர்கள் என்று பலரையும் ஜெயலலிதா தனது காலில் விழவைத்து அழகு பார்த்ததும் இன்று வரை சர்ச்சைக்குரிய ஒன்றாகவே இருந்து வருகின்றது. ஜெயலலிதா வானில் பறந்தால் விமானத்தை பார்த்து கும்பிடு போடுவது, வாகனத்தில் சென்றால் வாகனச் சில்லில் விழுந்து கும்பிடுவது என்று ஒரு புதிய அதேவேளை கேவலமான ஒரு கலாச்சாரத்தை உருவாக்கி வைத்தார் ஜெயலலிதா. இதேபோன்று ஈழத்தமிழர் விவகாரத்திலும் பல சந்தர்ப்பங்களில் இறுக்கமான போக்குகளையும் தமிழ்நாட்டில் மாணவர் எழுச்சி ஈழத்தமிழர் சார்பு உணர்வலைகள் உருவானதைத் தொடர்ந்து ஈழத்தமிழருக்கு சார்பான நிலைப்பாட்டையும் வெளிப்படுத்தினார் ஜெயலலிதா. தமிழக அரசியல் அரங்கில் எந்த தலைவரும் செய்யாத விடயங்களை செய்திருந்தார் ஜெயலலிதா. தமிழ்நாட்டுக்கு அவையம் தேடி வந்த ஈழத்தமிழர்களை எந்த அளவிற்கு முடியுமோ அந்த அளவிற்கு துன்புறுத்தி கொண்டு ஈழத்தமிழருக்கு சார்பான நிலைப்பாடுகளை ஒரு ஸ்டண்ட் போன்ற நிகழ்த்தி காண்பித்திருந்தார் ஜெயலலிதா. இலங்கை வாழ் தமிழர்களுக்கு நல்வாழ்வு ஏற்படுத்தி தர வேண்டும் என்பதை கருத்தில் கொண்டு இலங்கை நாட்டை நட்பு நாடு என்று சொல்வதை இந்திய அரசு நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்றும், இலங்கை இனப்போரின் போது நிகழ்த்தப்பட்ட இனப்படுகொலை மற்றும் போர்க்குற்றங்கள் குறித்து சுதந்திரமான நியாயமான சர்வதேச புலன் விசாரணை நடத்திடவும், இந்த சர்வதேச விசாரணையின் அடிப்படையில் போர்க்குற்றம் நிகழ்த்தியவர்கள் சர்வதேச நீதிமன்றம் முன்பு நிறுத்தப்பட்டு அவர்களுக்கு உரிய தண்டனை பெற்றுத்தந்திடவும், தமிழர்கள் மீதான அடக்குமுறையை இலங்கை அரசு நிறுத்தும் வரை இலங்கை நாட்டின் மீது பொருளாதார தடையை விதித்திடவும், ஈழத்தமிழர்களின் எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு தனி ஈழம் குறித்து இலங்கை வாழ் தமிழர்களிடமும், இலங்கையிலிருந்து இடம்பெயர்ந்து பிற நாடுகளில் வாழும் தமிழர்களிடமும் பொது வாக்கெடுப்பு நடத்திடவும் ஐக்கிய நாடுகள் சபையின் பாதுகாப்பு குழுவில் தீர்மானத்தினை கொண்டுவர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை இந்திய அரசை வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறது. ஈழத்தமிழ் மக்களை படுகொலை செய்த ஸ்ரீலங்கா அரசுக்கு எதிராக பொருளாதார தடையை விதிக்க வேண்டும் என்று 2011 ஆண்டில் மத்திய அரசுக்கு அழுத்தத்தை பிரயோகித்தது. இந்தியன் பிரீமியர் லீக் அதாவது IPL கிரிக்கெட் போட்டிகளில் ஸ்ரீலங்கா வீரர்கள் விளையாடுவதை தடை செய்தது. ஐக்கிய நாடுகள் சபையினூடாக மஹிந்த ராஜபக்சவை யுத்த குற்றவாளியாக பிரகடனம் செய்யும் அழுத்தத்தை இந்தியா வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தது. 2013 ஆண்டு இலங்கையில் நடைபெற்ற பொதுநலவாய நாடுகளின் தலைவர்களது கூட்டத்தை இந்தியா புறக்கணிக்க வேண்டும் என்று அழுத்தத்தை வழங்கியது. இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் பதவியேற்பு வைபவத்திற்கு மஹிந்த ராஜபக்ச அழைக்கப்பட்டதை எதிர்த்தது. இலங்கையில் தமிழர்கள் தனிநாடாக பிரிந்து செல்வதற்கான ஒரு சர்வஜன வாக்கெடுப்பை ஐக்கிய நாடுகள் மேற்கொள்ள வேண்டும் என்று தமிழ்நாடு சட்டசபையில் தீர்மானம் கொண்டு வந்தது என்று ஈழத்தமிழருக்கு சார்பாக அரசியலரங்கில் ஒரு மிகப்பெரிய புரட்சியை செய்த ஒரு தலைவராகவே ஜெயலலிதா திகழ்ந்து வருகின்றார். ஆனால் ஜெயலலிதா எந்த அளவிற்கு ஈழத்தமிழர் மீது தனது அரசியல் ஆதரவை வெளியிட்டாரோ அதைவிட அதிகமாக அவர் விடுதலை புலிகளை வெறுத்தார் என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது. ஜெயலலிதாவை பொறுத்தவரையில் அவர் விடுதலை புலிகளை மிகவும் வெறுத்த ஒருவராகவே அவரது அரசியல் காலம் முழுவதும் சீலாற்றி வந்துள்ளார் என்பதுகளின் ஆரம்பத்தில் தமிழ்நாட்டில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் செல்லப்பிள்ளையாக இருந்து வந்த தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பு ஒரு சந்தர்ப்பத்தில் அதே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினால் கொடிய விரோதியாக பார்க்கப்படும் நிலை உருவானது என்றால் அதற்கு காரணம் ஜெயலலிதா என்று கூறினால் மிகையாகாது. விடுதலை புலிகளின் காட்ஃபாதர் என்று விமர்சிக்கப்பட்ட தமிழ்நாட்டின் முன்னாள் முதல்வரும் அதிமுகவின் தலைவருமான MGR அவர்களின் மறைவை தொடர்ந்து குளிச்சண்டைகளுக்குள் இழுபறிப்பட்ட அதிமுக, ராஜீவ்காந்தியின் படுகொலையை தொடர்ந்து ஏற்பட்ட அனுதாப அலையினால் மேலெழுந்து ஒருவாறு ஆட்சியை பிடித்துக் கொண்டது.
அதிமுகவின் பொதுச் செயலாளரான ஜெயலலிதா தமிழ்நாட்டின் முதலமைச்சராக முடிசூடிக் கொண்டார். ஜெயலலிதா தமிழ்நாட்டின் முதல்வராக பதவியேற்றதைத் தொடர்ந்து ஊடகம் ஒன்றிற்கு வழங்கிய சபையில் விடுதலை புலிகள் பற்றி எழுப்பப்பட்ட ஒரு கேள்விக்கு பதிலளிக்கும் போது, ஒரு பயங்கரவாத அமைப்பை அரசாங்கம் எவ்வாறு கையாளுமோ அதேபோன்றுதான் விடுதலை புலிகளையும் தான் கையாளுவேன் என்று உறுதியாக தெரிவித்தார். அன்றில் இருந்து முள்ளிவாய்க்காலில் விடுதலை புலிகளின் ஆயுத போராட்டம் தோற்கடிக்கப்படும் வரையிலான காலப்பகுதி முழுவதிலும் விடுதலை புலிகளை மிகவும் வெறுத்த, விடுதலை புலிகள் மீது தீரா கோபம் கொண்ட, விடுதலை புலிகளின் அழிவை விரும்பிய ஒரு தலைவராகவே ஜெயலலிதா செயற்பட்டு வந்தார். 1992 தமிழ்நாட்டின் முதல்வராக பதவியேற்றதைத் தொடர்ந்து விடுதலை புலிகள் மீது தடை உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என்று இந்தியாவின் மத்திய அரசிற்கு கடுமையான அழுத்தத்தை ஜெயலலிதா பிரயோகித்தார். தமிழ்நாட்டில் தங்கியிருந்த விடுதலை புலிகளையும் விடுதலை புலி ஆதரவாளர்களையும் தனது இரும்புக்கரம் கொண்டு அடக்கும் நடவடிக்கையில் தமிழ்நாட்டு காவல்துறையை முழுமையாகவே ஈடுபடுத்தியிருந்தார். ஜெயலலிதா 2வது தடவையாக பதவியேற்றதைத் தொடர்ந்து புடா சட்டம் என்று அழைக்கப்படுகின்ற பிரிவென்ஷன் ஆஃப் டெரரிஸ்ட் ஆக்ட் என்கின்ற பயங்கரவாத தடை சட்டத்தை பயன்படுத்தி விடுதலை புலிகளுக்கு ஆதரவாக செயற்பட்டு வந்த வைகோ, பழ நெடுமாறன் போன்ற தலைவர்கள் உட்பட ஏராளமான ஈழ ஆதரவாளர்களை கைது செய்து சிறையில் அடைத்தார். 2002 விடுதலை புலிகளுக்கும் ஸ்ரீலங்கா அரசாங்கத்திற்கும் இடையில் சமாதான ஒப்பந்தம் கைச்சாத்தான காலப்பகுதியில் புலிகளின் தலைவர் பிரபாகரன் அவர்களை கைது செய்து இந்தியாவிற்கு நாடு கடத்த வேண்டும் என்று தமிழ்நாட்டு சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானத்தையே நிறைவேற்றியிருந்தார். 2007-2008 விடுதலை புலிகளுக்கும் ஸ்ரீலங்கா படைகளுக்கும் இடையில் கடுமையான சண்டை ஏற்பட்டு ஸ்ரீலங்கா படைகளின் கண்மூடித்தனமான குண்டுவீச்சுகளால் ஆயிரக்கணக்கில் அப்பாவி மக்கள் கொல்லப்பட்டுக் கொண்டிருந்த காலகட்டத்தில் யுத்தம் நடைபெறுகின்ற பொழுது மக்கள் இறப்பதென்பது தவிர்க்க முடியாதது என்று அறிக்கை விட்டு மக்களை காரணம் காண்பித்து விடுதலை புலிகளுக்கு எதிரான இராணுவ நடவடிக்கை நிறுத்தப்பட்டுவிடக் கூடாது என்பதில் உறுதியாக இருந்தார். அத்தோடு விடுதலை புலிகளே மக்களை மனித கேடயங்களாக பாவித்து வருவதாகவும் அவர் குற்றம் சுமத்தி இருந்தார். விடுதலை புலிகள் அவர்களை பிடித்து வைத்துக் கொண்டு வலுக்கட்டாயமாக இராணுவத்திற்கு முன்னால் அவர்களை ஒரு கேடயமாக பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். விடுதலை புலிகள் மனது வைத்து இலங்கை தமிழர்களை பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல அனுமதித்தால் இந்த அப்பாவி இலங்கை தமிழர்கள் சாக வேண்டிய அவசியம். தமிழ்நாட்டில் விடுதலை புலிகளுக்கு எதிரான தடையை இற்றை வரைக்கும் ஜெயலலிதாவே நீடித்து வருகின்றமையும் இங்கு நோக்கத்தக்கது. ஜெயலலிதா என்கின்ற அரசியல்வாதி அரசியல் தேவை கருதி ஈழத்தமிழரில் அதிக அளவு அக்கறையை வெளிப்படுத்தி வந்த அதேவேளை தமிழீழ விடுதலை புலிகளை மிக மோசமாக வெறுத்த ஒரு தலைவராகவே இருந்து வருகின்றார். ஜெயலலிதா என்கின்ற இரும்பு பெண் தனது வாழ்நாள் முழுவதும் சர்ச்சைகளின் நாயகியாகவே வாழ்ந்துவிட்டு தனது இறப்பின் பின்னரும் கூட மிகப்பெரிய சர்ச்சைகளை தோற்றுவித்துவிட்டு சென்றுள்ளார் என்பதில் சந்தேகம் இல்லை.